சுங்காய் சிபுட் மக்களே, இளைஞர்களே, உங்களோடு நான் விக்னேஸ்வரன் பேசிக் கொண்டிருக்கிறேன். சங்க நதி கண்ட சுங்காய் சிபுட் நாடாளுமன்ற தொகுதியில் துன் வீதி சம்பந்தன், துன் சாமிவேலு என்ற இரு ஆளுமையாளர்கள் போட்டியிட்ட தொகுதியில் சுங்காய் சிபுட் மக்கள் நலன் கருதி 15வது பொது தேர்தலில் போட்டியிட புயலென புறப்பட்டு வந்துள்ளேன். உங்களுக்கு என்ன வேண்டும், உங்களின் தேவை என்ன, இதனை நான் அறிவேன். இதனை நிறைவேற்ற நிலையான ஆட்சி தேவை. தேசிய முன்னணி ஆட்சிக்கு வந்தால் மட்டுமே அதனை செயல்படுத்த முடியும். சுங்காய் சிபுட் வாக்காளர்களே, என் கரங்களை வலுப்படுத்துங்கள், என்னை வெற்றி பெற செய்யுங்கள். உங்கள் தேவையை நான் பூர்த்தி செய்கிறேன். நாடாளுமன்றத்தில் குரல் கொடுக்கிறேன். விக்னேஸ்வரன் என்ற திருநாமம் உங்களின் எதிர்காலத்திற்கு அடித்தளமாக ஆணி வேறாக அமையும். என்னோடு நீங்கள், உங்களோடு நான், வாருங்கள், இணைவோம். தேசிய முன்னணியும் தேசிய கூட்டணியும் இன்றிரவு தங்களின் பொது தேர்தலில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர்களின் பெயர் பட்டியலை அறிவிக்க உள்ளது. அம்னோ சார்பாக 15வது பொது தேர்தலில் போட்டியிட தான்ஸ்ரீ அனுவார் முசாவின் பெயர் விடுபட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. 15வது பொது தேர்தலுக்கும் சபா புகாயா சட்டமன்றத்தின் இடைத்தேர்தலுக்கும் நவம்பர் 5ஆம் தேதி வேட்புமனு தாக்கல், மலேசிய தேர்தல் ஆணையம் அறிவிப்பு. பண்டான் நாடாளுமன்ற தொகுதியில் முன்னாள் மாசிசா தேசிய தலைவர் தான்ஸ்ரீ ஒங் தி கியாட் வரிசன் கட்சி சார்பாக போட்டி, வரிசன் கட்சி இன்று அறிவிப்பு. 15வது பொது தேர்தலில் பாஸ் கட்சி 40 இடங்களை கைப்பற்ற இலக்கு கொண்டுள்ளது. பாஸ் கட்சியின் தேசிய தலைவர் டத்தோஸ்ரீ அப்துல்ஹடி அவாங் தகவல். தான்ஸ்ரீ முஹிடின் யாசினை எதிர்த்து அம்னோ கட்சியின் ரசாலி போட்டியிடலாம் என்று பெரிதும் எதிர்பார்க்கப்படுகிறது. 15வது பொது தேர்தலில் சில அம்னோ தலைவர்களின் பெயர்கள் விடுபடலாம் என்று ஆருடங்கள் வெளிவந்துள்ளது. லிபாரான் நாடாளுமன்ற தொகுதியில் முன்னாள் சபா மாநில முதலமைச்சர் மூசா அமான் போட்டியா. 6வது நாடாளுமன்றத்திற்குட்பட்ட தேசிய முன்னணியின் நடவடிக்கை அறைகள் மூடப்பட்டன. தேசிய முன்னணி கொடிகளும் அகற்றப்பட்டன. நம்பிக்கை கூட்டணி 89 நாடாளுமன்ற இடங்களை கைப்பற்றும் என்று சொல்வது உறுதியாக இல்லை. டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தகவல்.